ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாஸ்து இன்ஃபினிட்டி ஹெல்த் டாக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறாங்க. பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலம் நோய் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வர்ற வீடியோவில் நம்ம மூலம் நோய் யாருக்கெல்லாம் வரலாம், என்னென்ன காரணத்தினால மூலம் நோய் வருது, வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இதை மூலமாக இல்லை வேறு ஏதாவது நோயா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் இதை எப்படி க்யூர் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி மூலம் நோய் அப்படிங்கிறது நம்ம ஆசன வாயில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வீக்காகி அது வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி, அதாவது நம்ம ஆசன வாயை விட்டுட்டு வெளியில் வரும். ஆக்சுவலி இதில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. டைப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசன வாய்க்கு உள்ளாரையே ஒரு மைல்டாக ஒரு வீக்கம் இருக்கும். அவங்க மலம் கழிக்கும் போது சொட்டு சொட்டாக ரத்தம் போகும். சிலருக்கு வலி இருக்கலாம், சிலருக்கு வலி இல்லாமல் இருக்கலாம். இதில் இன்னொரு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 2. இதில் ஆசன வாய்க்கு உள்ள ஒரு சின்ன பரு மாதிரி இருக்கும். இது மருத்துவர் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு உள்ள எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ப்ரொட்ரூஷன் மாதிரி, வீக்கம் மாதிரி தெரியலாம். டைப் 3 பார்த்தீங்கன்னா மூலம் வந்து வெளி மூலமாக மாறும். உள் மூலத்துலேருந்து வெளி மூலமாக மாதிரி கொஞ்சம் மாறிட்டு கொஞ்சமாக ஒரு ப்ரொட்ரூஷன் வந்து வெளியில் தொங்கிட்டு இருக்கும். பட் மோஷன் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஒரு விரலால் உள்ளே தள்ளுறாங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும். அண்ட் 4th ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டாகவே ஒரு மறு மாதிரி ஸ்கின் டேக் மாதிரி அது ஸ்கின்னுக்கு வெளியில், ஆசன வாய்க்கு வெளியில் வந்து தொங்கிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 டைப்பில் வந்துட்டு நமக்கு மூலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மூலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிலருக்கு வலியுடன் கூடிய, அதாவது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறப்போ வலியே இல்லாமல் சொட்டு சொட்டாக ரத்தம் மலம் கழிக்கும் போது போகும். சிலருக்கு அந்த டிசீஸ் வந்து அட்வான்ஸ்ட் ஆக ஆக என்னாகும் அப்படின்னா, மோஷன் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் வலி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எரிச்சல் இருக்கும், ஆசன வாயை சுற்றி ஒரு எரிச்சல் இருக்கும். சொல்லப்போனால் அவங்க சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. சாப்பிட்டா மோஷன் பாஸ் பண்ணணும், மோஷன் பாஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு வலி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். போக போக இன்னும் போக அந்த 4th ஸ்டேஜுக்கிட்டலாம் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசன வாயை சுற்றி ஒரு விதமான அரிப்பு இருக்கும். சில நேரம் இதில் சீல் வைக்கலாம், இதில் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அப்புறம் மோஷன் பாஸ் பண்ணி முடித்தாலும் மோஷன் பாஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலி பைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வசூல் ராஜா MBBSலலாம் பார்த்துருப்போம். ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. பட் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எதனால் இந்த ஃபைல்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கிற மொத்த சூடும் இறங்கி ஆசன வாய்க்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கிறதுனால தான் இந்த ஃபைல்ஸ் வருது அப்படின்னு ஆயுர்வேதிக்கில் சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் மெடிசனில் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அந்த திசுக்கள் எல்லாமே பலவீனமாகி வெளியில் தொங்குறதுனால தான் மூலம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ் மெடிசன்ஸில் சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருக்கட்டும், என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது பைல்ஸ் வரலாம். அண்ட் அடுத்த கட்டமாக நிறைய வெயிட் தூக்குறவங்க, அவங்களோட வேலையே பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் தூக்குறப்போ அவங்களோட டிஷ்யூஸ் எல்லாம் பலவீனமாயிட்டு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம். இது ரெண்டும் இல்லாமல் கர்ப்பிணி தாய்மார்கள் பார்த்திங்கன்னா, அவங்களோட வயிற்றில் வந்து குழந்தையோட வெயிட் போட இந்த குழந்தையோட வெயிட் வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆசன வாயை அப்படியே ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ அந்த எக்ஸசிவ் ப்ரெஷர்னால என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரெஷர்னால் உள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் தளர்வடைஞ்சிட்டு இதனால் வந்து பைல்ஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். சிலர்லாம் டாய்லெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், இப்போல்லாம் டாய்லெட்டில் சிலர் போயிட்டு போகும்போதே நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கு பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும், நம்மளோட பிரெயின் கான்சன்ட்ரேஷன் மொத்தமும் நம்ம பண்ணுற விஷயங்களில் போயிடுது. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இல்லை நியூஸ் பேப்பர், அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம டாய்லெட் போகணுங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ ரொம்ப நேரமாக அந்த டாய்லெட் சீட்டில் உட்காந்துருக்கும்போது ஒரு அன்னோன் ப்ரெஷரை நம்ம வந்து அந்த ஆசன வாய் மேலே நம்ம போடுறோம். இதுவுமே இன்டைரக்டாக ஃபைல்ஸுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், சூடு அதிகமாக இருக்கிற இந்த சம்மர் டைமில் கூட நைலான் கிளாத்ஸ் போடுறது, ஃபுல் காட்டன் போடாமல் ஒரு நைலான் கிளாத் போடும்போது அதுவே கொஞ்சம் எக்ஸசிவ் ஹீட் ஜென்ரேட் பண்ணி அது நம்ம ஆசன வாயில் இருக்கிற பிளட் வெசல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஃபர்தராக அது வந்து டிஷ்யூஸை வீக் ஆகிறதுக்கு இதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் க்ரானிக்காக ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது யூஷுவலாகவே ஒரு மோர் தென் டூ டேஸ் அவங்க வந்து டாய்லெட் போகல அப்படின்னாலே மலத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் வாட்டர் எல்லாத்தையுமே சிறுகுடல் உறிஞ்சி எடுத்துகிட்டு ரொம்ப ட்ரையாகவும் கெட்டியான இறுக்கமான ஒரு மலம் தான் இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வெளியேற்றும் போது மலத்தோடு சேர்ந்து சிறுநீரமும் சேர்ந்து வெளியேறுது. ஸோ சாரி, மலத்தோடு சேர்ந்து பிளட்டும் சேர்ந்து வெளிவருது. இதை தான் நம்ம மூலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே காரணங்கள். ஸோ இது இந்த காரணம் சிம்டம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரிவென்ட் பைல்ஸை ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாங்க. லைக் ரொம்ப நேரமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஒர்க் வந்து சாஃப்ட்வேரில் இருக்குது, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கணும் கம்ப்யூட்டர் முன்னாடி அப்படின்றப்போ டைரெக்டாக நீங்கள் சீட்டில் சேரோட சீட்டில் நீங்கள் உட்கார்றதுக்கு பதிலாக ஒரு டர்க்கி டவல் எடுத்துக்கோங்க. அதை ரவுண்டாக சுருட்டிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த மாதிரி டர்க்கி டவலை சுற்றிட்டு அதில் நீங்கள் வந்து உட்காரணும். அப்படி நீங்கள் உட்காரும்போது டைரெக்டாக அந்த சீட் மேலே உங்களோட பட்டக்ஸ் வந்து உராய்வு ஏற்பட்டு ஹீட் ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் தடுக்கலாம். அண்ட் இந்த டர்க்கி டவலுக்கு நடுவில் இருக்கிற கேப் வழியாக ஒரு சின்ன ஏரேஷன் இருக்கிறதுனால நீங்கள் பைல்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டிப் தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிக்கணும். ஆக்சுவலி 20 கிலோ உடல் வெயிட் வந்து 20 கிலோ இருக்குன்னா அட்லீஸ்ட் 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் 20 கிலோ கூடும் போதும், லைக் 60 kg இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகாமல் உடம்பில் தேவையான அளவு வாட்டர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து பைல்ஸ் வராமலுமாக டீப் ஃப்ரைட் பண்ணப்பட்ட வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் டீப் ஃப்ரைட் பண்ணப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல்ஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இதில் ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ செகண்ட் பார்ட்டாக நான் மேக் பண்ணுறேன். அண்டு இது பைல்ஸாக இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் சர்ஜன் நீங்கள் போய் பாருங்கள். பொது அறுவை சிகிச்சை வல்லுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரல் சர்ஜனை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ராக்டோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆசனவாய் துவாரத்தில் க்ளவுஸ் போட்டு எக்ஸாமின் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணி அது வந்து பைல்ஸ் தானா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைல்ஸில் மட்டும் இந்த ரத்தம் வர பிரச்சனை இருக்காதுங்க. இது போக மேபி லைக் அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒரு கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கலாம். கோலன் கேன்சர் இல்லாமல் இல்லை உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனையை நம்ம பார்க்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா ரத்த சோகை வரலாம், இல்லை இதுலேருந்து அட்வான்ஸ்டான இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரலாம். ஸோ அதனால் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக போய் டாக்டரை பார்க்குறது பெட்டர். இன்னும் உங்களுடைய உணவு முறைகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு சஜஷன்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. ஸோ தட் என்னோடய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் தோழி வாசுதேவி. தேங்க்யூ.